ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபிள்ஸ். நான் செய்ய போகிறது மாங்காய் சாதம். இது வந்து ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது மாங்காய் வாங்கிக்கோங்க, அதை ரா மேங்கோ, அது வாங்கிட்டு மேலே தோல் சீவிட்டு நீங்கள் வந்து கிரேட் பண்ணிக்கோங்க. அதாவது தேங்காய் துருவுற மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாமே தாளித்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள், ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம், சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக, ரெண்டு வரமிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன் நீட்டை வாக்கில். வேர்க்கடலை வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, மாங்காய் வந்து ஒரே ஒரு மாங்காய் எடுத்துக்கிறேன். இதை வந்து சின்ன கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா துருவி வச்சுக்கலாம். இது வந்து பீஸ் பீஸாக போட்டோம்னா அந்த சாதம் நல்லாயிருக்கா, துருவி வச்சா தான் நல்லாயிருக்கும். தேவையான உப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். சாதம் வந்து 150 கிராம்ஸ் எடுத்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். உளுத்தம்பருப்பு 3/4 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை, நம்ம வந்து வறுத்த வேர்க்கடலையா இருந்ததுன்னா லேட்டா போட்டாலே போதும். இது வந்து பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால நம்ம முன்னாடியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பொரியட்டும், பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு நல்லா பொன்னிறமாயிடுச்சு. அதாவது வேர்க்கடலை வந்து நல்லா வெடிச்சிடணும், அப்பதான் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெடிச்சாச்சு. அடுத்து பச்சை மிளகாய், வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் இது நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே என்னன்னா ஹை ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், சிம்ல வச்சு நல்லா வதக்குங்க. கொஞ்சமா நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னன்னா மாங்காய் சாதம் கலருக்காக தான். அதாவது மஞ்சத்தூள் ஆட் பண்ணாமே இருக்கலாம், நம்ம ஆட் பண்ணா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு பத்தல, உப்பு ஆட் பண்ணிட்டு மாங்காய் ஆட் பண்ணிட்டோம். அதாவது மாங்காய் துருவல் ஆட் பண்ணியாச்சு. இது வந்து என்னன்னா ஒரே ஒரு மாங்காய், துருவன மாங்காய். இது வந்து 150 கிராம் ரைஸுக்கு இது கரெக்டாக இருக்கும், புளிப்பு இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கிளிமூக்கு மாங்காய்னு சொல்லுவாங்க, அந்த மாங்காய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா துருவி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து உனக்கு மாங்காய் வந்து வெந்துடும். இது நல்லா ஒரு 2 திருப்பு நல்லா திருப்பி விட்டனாவே போதும், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை நல்லா உடச்சி விடுங்க. ஆற வச்சிருந்தாலும் லைட்டாக அந்த கட்டி கட்டியாக இருக்கும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நம்ம எல்லா சாதத்தையும் நம்ம உடச்சி விட்டுக்கலாம். நம்மளுக்கு அது கஷ்டமாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்னா, சாதத்தை ஆற வைக்கிறப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டுனா அதை வந்து இன்னுமே நல்லா உதிரியாக வரும். அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா திருப்பி விடுங்க. இந்த மாங்காய்க்கு நம்ம வேர்க்கடலையும் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த வேர்க்கடலை வந்து என்னென்னா தேங்காய் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணலாம். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதை வந்து லஞ்சுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதாவது மாங்காய் சாதம் சாப்பிட்றப்பா லைட்டாக அந்த புளிப்பு ஸ்மெல்லோடு இருக்கிறப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். திருவண மாங்காய் இருக்கிறதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் சாதத்தினோட சுவை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். சுவையான மாங்காய் சாதம் ரெடி. நான் மாங்காய் சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பாத்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.